நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம பயிற்றுப்படை பக்கத்தில் கமெண்ட் போகிற நண்பர்கள் பலரும் கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் நாணயங்கள் பற்றி மட்டுமே நிறைய வீடியோ பண்ணுறீங்க, அரிய பணத்தாள்கள் பற்றி வீடியோ பண்ணால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதில் என்ன சிக்கல்னா, நாணயங்களுடைய மதிப்புகள் வந்து சில குறிப்பிட்ட அம்சங்களை வச்சு தீர்மானிக்கப்படுது, ஆனால் பணத்தாள்களுடைய மதிப்பு வந்து பல அம்சங்களை வச்சு தீர்மானிக்கப்படுது. அதனால் பணத்தாள்கள் பற்றி நம்ம சொல்லணும்னா நிறைய அடிப்படை தகவல்கள் இருக்க ஒருத்தவங்களுக்கு தான் அது நல்லா புரியும். அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண நபருக்கு நம்ம பணத்தாள்கள் பற்றி விளக்குறப்போ அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் வந்து பணத்தாள்கள் பற்றி வீடியோ பண்ணுறது ரொம்ப நல்லாவே தவிர்த்துக்கிட்டு வந்தோம். இருந்தாலும் கூட நண்பர்கள் வந்து தொடர்ந்து பணத்தாள்கள் பற்றி வீடியோ பண்ணுங்க அப்படின்னு கேட்குறதுனால, பணத்தாள்கள் குறித்த அடிப்படையான விஷயங்களெல்லாம் முதல்ல வீடியோக்களாக கொடுத்துட்டு பிறகு அரிய பணத்தாள்கள் பற்றின வீடியோக்களையும் தரலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். அது ஒரு தொடக்கம் தான் இந்த வீடியோ. இப்போ பணத்தாள்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எல்லாருமே பணத்தாள்களை பயன்படுத்தியிருப்போம், அதை வந்து பார்த்துருப்போம், ஆனால் கவனிச்சிருப்போமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பார்க்குறதுக்கும் கவனிக்கிறதுக்கும் நடுவில் மிகப்பெரிய வேறுபாடு இருக்குது. உதாரணமாக இப்போ எல்லாட்டையும் பணம் இருக்கும், பணத்தாள்களில் எத்தனை மொழி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்போ நீங்கள் எல்லாரும் பணத்தாள்கள் எடுத்து எண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். பெரும்பாலானவர்களுக்கு அது வந்து நினைவில் இருக்காது, சிலருக்கும் 15, 17, 18 ஏதோ ஒன்று அப்படின்னு ஒரு குழப்பமாவது குறைஞ்சபட்சம் இருக்கும். அதுலேயும் அந்த எண்ணிக்கையை தெரிஞ்ச நிறையா பேருக்கு என்னென்ன மொழிகள்லாம் பணத்தாள்கள் இருக்குது அப்படின்னு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் தெரிஞ்ச நபர்களுக்கு அந்த மொழிகளில் எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு தெரியறதுக்கான வாய்ப்பு சுத்தமாக கிடையாது. அதனால் பணத்தாள்கள் இருக்கக்கூடிய 18 மொழிகள் என்னென்ன, அந்த மொழிகள் எப்படி எழுதப்பட்டிருக்குங்கிறத பற்றி தான் நம்ம இந்த முதல் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்தியாவை ஆட்சி செய்த ஆங்கிலேயர்களால் 1 ரூபாய் பணத்தால் 1917 ஆண்டில் தான் முதன் முதலாக வெளியிடப்பட்டது. அதில் அந்த பணத்தாரோட மதிப்பு ஆங்கிலத்தோட உருது, தேவநாகரி, பெங்காலி, ஒரியா, தெலுங்கு, தமிழ், கன்னடம், குஜராத்தின்னு மொத்தம் 8 மொழிகளில் எழுதப்பட்டு இருந்தது. இப்போ வெளியாகிற பணத்தாள்களில் ஆங்கிலத்திற்கு நிகராக இடம்பெற்றிருக்க இந்தி மொழிக்கு இந்த பணத்தாளில் இடமே இல்லை அப்படின்றது நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் கேட்கலாம், என்னங்க தேவநாகரி இருக்குது ஆனால் நீங்கள் இந்தி இல்லைன்னு சொல்கிறீங்களே, தேவநாகரியும் இந்தியும் ஒன்று தானே அப்படின்னு? கட்டாயம் இல்லை. இந்திக்கும் தேவநாகரிக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அது என்னன்னு தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்க இந்த வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவோட லிங்க்கு கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ புழக்கத்தில் இருக்கிற நம்ம இந்திய பணத்தாள்களில் மொத்தம் எத்தனை மொழிகள் இடம்பெற்று இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரதானமாக இடம்பெற்று இருக்கிறது ஆங்கிலம் இந்தின்னு 2 மொழிகள் தான். அது இல்லாமல் மொழிகள் பகுதியில் இடம்பெற்று இருக்கிறது 15 மொழிகள், ஆக மொத்தம் 17 மொழிகள். இந்த மொழிகளோட பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கான பிரெய்லி மொழிகளையும் பணத்தாள்களில் எழுதப்பட்டு இருக்குன்றதால பணத்தாள்களில் காணப்படுற மொத்த மொழிகளோட எண்ணிக்கை 18. பணத்தாளில் இருக்கிற மொழிகள் பகுதியில் மொத்தம் 15 மொழிகள் இருக்குன்றத நீங்களே எண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது என்னென்ன மொழிகள்னு தெரிஞ்சுக்கிறது தான் கஷ்டம். இப்போ நாங்கள் அது என்னென்ன மொழிகள்னு வரிசையாக சொல்கிறோம் பாருங்கள். அசாமி, பெங்காலி, குஜராத்தி, கன்னடம், காஷ்மீரி, கொங்கனி, மலையாளம், மராத்தி, நேபாளி, ஒரியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட், தமிழ், தெலுங்கு, உருது. இப்போது ஆங்கிலத்தில் ரூபீஸ்னு சொல்கிறத தமிழில் நம்ம ரூபாய்னு சொல்கிறோம். இந்த ரூபாயின்ற சொல்ல மொழிப்பகுதியில் இருக்கிற 15 மொழிகளும் அவங்கவுங்க மொழிகளில் எப்படி எழுதுகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். அசாமிய மொழியில் டோகா அப்படின்னு எழுதுகிறாங்க, பெங்காலியில் டாக்கா அப்படின்னு எழுதுகிறாங்க, குஜராத்தியில் ருப்பியோ அப்படின்னு எழுதுகிறாங்க, கன்னடத்தில் ரூபாயி அப்படின்னு எழுதுகிறாங்க, காஷ்மீரி மொழிக்கு எழுத்து இல்லை அதனால உருது மொழியில் தான் எழுதுகிறாங்க, காஷ்மீரி மொழியில் ருப்பியா அப்படின்னு எழுதுகிறாங்க, கொங்கனி மொழியில் ரூபாயா அப்படின்னு எழுதுகிறாங்க, மலையாளத்தில் ரூபா அப்படின்னு எழுதுகிறாங்க, மராத்தியில் ருபாயி அப்படின்னு எழுதுகிறாங்க, நேபாளியில் ருப்பியா அப்படின்னு எழுதுகிறாங்க, ஒரிய மொழியில் டங்கா அப்படின்னு எழுதுகிறாங்க, பஞ்சாபியில் ருபியா அப்படின்னு எழுதுகிறாங்க, சமஸ்கிருதத்தில் அதாவது சமஸ்கிருதத்துக்கு எழுத்து இல்லைங்கிறதுனால தேவநாகரி எழுத்தை பயன்படுத்ததை எழுதியிருக்காங்க, என்னென்னா ரூப்யாகம் அப்படின்னு எழுதியிருக்காங்க, தமிழில் ரூபாய். இது இன்னும் சரியாக எழுதும் பொழுது ஊ முன்னாடி சேர்த்து எழுதுறது தான் இலக்கணப்படி கொஞ்சம் சரியாக இருக்கும், ஏன்னா ரூபாயை தான் இப்போ எழுதிக்கிட்டு இருக்கோம். தெலுங்கில் ரூபாயி, உருதுல ருப்பியா, இப்படி தான் 15 மொழிகளில் மொழிப்பகுதியில் வந்து ரூபாய்ங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் 10, 5 எண் மதிப்பையும் ஒவ்வொரு மொழிகள்லையும் ஒவ்வொரு மாதிரி எழுதுகிறாங்க. இந்திய பணத்தாள்களில் 18வது மொழியாக பிரெய்லி மொழி இருக்குது அப்படின்னு சொன்னோம்.
அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா பணத்தோட ஓரப்பகுதிகள் கிட்டக்க ஒரு சின்ன குறியீடாக பிரெய்லி இருக்கும். இந்த பகுதி மட்டும் பணத்தோட மற்ற பகுதிகள்லேருந்து கொஞ்சம் புடைப்பாக இருக்கிறதுனால பார்வை மாற்றுத்திறனாளிகள் கூட இந்த பணத்தாள்களோட மதிப்பை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். எந்தெந்த பணத்தாள்களில் என்னென்ன குறியீடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா 10 ரூபாய் பணத்தாளில் எந்த குறியீடுமே இல்லை. பழைய 20 ரூபாய் பணத்தாளில் நீள் சதுரமான ஒரு வடிவம் இருக்குது, அதாவது செங்குத்தான ஒரு நீள் சதுர வடிவம் இருக்குது. பழைய 50 ரூபாய் பணத்தாளில் சதுர வடிவம் இருக்குது. பழைய 100 ரூபாய் பணத்தாளில் முக்கோண வடிவம் இருக்குது. சரி, இதெல்லாம் பழைய பணத்தாள்கள். புதுசாக அச்சடிக்கப்பட்ட பணத்தாள்களில் என்னென்ன பிரெய்லி குறியீடு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, புதிதாக அடிக்கப்பட்ட 20 ரூபாய் மற்றும் 50 ரூபாய் பணத்தாள்களில் எந்த பிரெய்லி குறியீடும் கிடையாது. பணமதிப்பு நீக்கத்துக்கு பிறகு பணத்தாள்கள் அச்சிடப்பட்டப்போ 200 ரூபாய் பணத்தாள் வரைக்குமே கூட இந்த பிரெய்லி குறியீடு இல்லாமல் தான் இருந்தது. அதனால் கடந்த 2017 ஆண்டில் டெல்லி உயர்நீதிமன்றம் ஏன் குறியீடுகள் பொறிக்கலை அப்படின்னு மத்திய அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்டதுனால அதற்கு பிறகு 100 ரூபாய் 200 ரூபாய் நோட்டுகளெல்லாம் அவங்க பிரெய்லி குறியீடுகளை பொறிக்க ஆரம்பித்தாங்க. புது 100 ரூபாய் நோட்டில் முக்கோணம் இருக்குது, அந்த முக்கோணத்துக்குள்ள 100 என்ற எண் பொறிக்கப்பட்டிருக்கு. புது 200 ரூபாய் நோட்டில் ஹச் என்ற ஆங்கில எழுத்துக்கு நிகரான ஒரு சின்னம் பொறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு நடுவில் 200 அப்படிங்கிற எண் பொறிக்கப்பட்டிருக்கு. பழைய 500 ரூபாய் பணத்தால், அதாவது செல்லாது அப்படின்னு அறிவிக்கப்பட்டுட்ட பழைய 500 ரூபாய் பணத்தாளில் வட்ட வடிவ குறியீடு வந்து பிரெய்லி சின்னமாக இருந்தது. புதிய 500 ரூபாய் பணத்தாளில் வட்ட வடிவம் தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே 500 அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு, அதையும் வந்து தொட்டு உணர முடியும். 1000 ரூபாய் பணத்தாளில் வைர வடிவம் இருந்தது, அது வந்து இப்போ செல்லாது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2000 ரூபாய் பணத்தாளில் நீள் சதுரம் அதுக்கு உள்ள 2000 அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. இந்த நீள் சதுரம் வந்து படுக்கை வாட்டில் இருக்க நீள் சதுரமாக இருக்குது. என்ன நண்பர்களே, பணத்தாள்களில் காணப்படக்கூடிய 18 மொழிகள் பற்றி பார்த்தீங்களா? இது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையான விஷயம். இந்த மாதிரி இந்திய பணத்தாள்கள் பற்றி தெரிஞ்சிக்கொண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் அரிய பணத்தாள்களும், அதாவது ஆயிரங்களை லட்சங்களை விலை போகக்கூடிய அரிய பணத்தாள்களும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பற்றி இனி வரக்கூடிய வீடியோக்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பயிற்றுப்படை பக்கத்துடன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.